ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஆ மைத்லி திஸ் இஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் பார்த்துட்ருக்கோம் சால் த ஃபாலோயிங் டிஃப்ரென்ஷியல் ஈக்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் இப்போ நம்ம ஃபோர்த் சம் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இப்போ அந்த ஃபோர்த் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ கே இன்ட்டு டி ஒய் பை டி ப்ளஸ் கே ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி கொடுத்தாக்க நம்ம எப்படி போகலான்னு பாருங்கள் ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் டி பை டிஎக்ஸ் அப்படின்றது நம்ம வந்து டி அப்படின்னு எடுப்பீங்க ஸோ டி ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம போடுறப்போ ஜஸ்ட் இந்த டி ஸ்கொயர் இந்த டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இந்த டேம்க்கு பதிலாக கேபிட்டல் டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோங்க அப்புறம் மைனஸ் இந்த டூ கே இதுக்கு பதிலாக கேபிட்டல் டி அப்புறம் ப்ளஸ் கடைசியாக வந்து கே ஸ்கொயர் அப்படின்னு போடுவீங்க ஒய் 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 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒய்யை வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம் ஸோ இந்த டைம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதிலேருந்து இப்போ நம்ம ஆக்சுலரி ஈக்குவேஷன் வந்து எழுதுகிறோம் ஸோ தி ஈக்குவேஷன் ஈக்குவேஷனஸ் ஸோ ஆக்சுவலர் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த டி ஸ்கொயர் அப்படின்றது நம்ம எம் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் எம்மை வச்சு எழுதுவோம் அதுதான் எப்பவுமே ஆக்சுவலர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுற வேரியபிள் ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் டூ கேஎம் ப்ளஸ் கே ஸ்கொயர் இன்டூ ஸோ அப்போ இந்த டேம் எப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த டேம் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவலர் ஈக்குவேஷனை வந்து இருக்குது ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் இப்போ இது எதோட எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எம் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டர் வந்து கிடச்சிடும் ஸோ இந்த டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துரும் ஸோ இப்போ இதில் இருந்து நமக்கு இப்போ எம் வேல்யூ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் கே இருக்கு இல்லையா அது ரைட்டுக்கு போகிறப்போ ப்ளஸ் கே அப்படின்னு ஆகிடும் ஸோ இப்போ இங்கே ஸ்கொயர் அப்படின்றதுனால அங்கே டூ டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றது மீனிங் ஸோ கே கமா கே ஸோ அப்போ இந்த டூ டேர்ம்ஸ் வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து பாருங்க இப்போ இதில் வந்து ரூட்ஸ் ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸோ அப்போ இதில் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் ஸோ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் ஸோ இப்போ இந்த கான்செப்டில் வந்துச்சுன்னா நம்ம எந்த ஃபார்முலாக போடலான்னா ரைட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி இன் டூ இ பவர் எக்ஸ் ஓகே ஸோ அப்போ இதுதான் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு வந்து இருக்கிற ஃபார்முலா ஃபார்முலா அப்போ இ பவர் எக்ஸ் எடு எடுவோம் ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது நமக்கு கே இருக்கு இல்லையா ஸோ அப்போ அதனால் கே எக்ஸ் ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக பக்கத்தில் ஒரு கேயும் சேர்த்து ஏன்னா கே அப்படின்ற வேரியபிள் தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு அதனால் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் கே எக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் அப்போ ஃபைனலாக ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும் இல்லையா ஸோ தி ஜென்ரல் ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷனை ஜஸ்ட் ஒய் போட்டு எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களோட ஜென்ரல் சொல்யூஷன் ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ இ பவர் கேஎக்ஸ் இதுதான் உங்களோட ஜென்ரல் சொல்யூஷன் ஓகே இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ